இந்த ஏழையோட தாயில்லா பொண்ணை ஏத்துக்கிட்டு என்ன நீங்க கௌரவப்படுத்தினதுக்கு உயிருள்ளவரா உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்க ராமேஸ்வரன். எந்த பேசுறீங்க விஸ்வநாத்? ஆனா பல வருஷமா ஆசைப்பட்டது பூர்த்தி ஆயிருக்கு. சாட்சாத் லக்ஷ்மி இல்ல கூட்டிட்டு போறேன். இப்ப நம்ம பாலிய சிநேகிதம் இந்த கல்யாணத்தினால இன்னும் பலமா இருக்குது. மகளே, நீயே வருத்தப்படுற. உனக்கு ரெண்டு கையிலும் லட்டு. ஒரே ஊர்ல புகுந்த வீடு, பிறந்த வீடு ரெண்டும். எங்க வேணுனாலும் ஆனந்தமா இருக்கலாம். பாரு மகளே, உன்னோட இந்த ஏழு அப்பா கிட்ட தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு உபதேசம் தர்றேன். இன்னிலேருந்து உன் புருஷ வீடு தான் உன் வீடு. உன் புருஷனோட சுகதுக்கங்கள் ஒண்ணுது. தவிர இனிமே இவங்க தான் உன் அப்பா அம்மா. வாங்க வாங்க, சீக்கிரம் நேரம் ஆகுதுல்ல, கோயிலுக்கு போகணும். ஓஹோ அக்கா, சுட்டு பொசுக்கிறது இப்ப கோயில வேற சுத்தி ஆகணுமா? இல்லப்பா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மங்கள காரியத்துல தெய்வங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்படின்னா மாமா சீக்கிரம் கிளம்பலாம். தெய்வம் தெய்வம், மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு. வாங்க 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 வாங்க. தம்பி தேங்காய வட கொஞ்சம் மெதுவா. இது என்ன? இன்னும் எத்தனை கோயில சுத்தணும்? அட பாரு, இது கல்யாணத்தில் இட்டு போல. தின்னாலும் பிரச்சனை, திங்காட்டியும் பிரச்சனை. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. தம்பி, இது சனீஸ்வரன் கோயில். இந்த தேங்காய வட ரெண்டு பேரும் கும்பிடுங்க. வாங்க அக்கா, எனக்கு பதிலா நீங்களே உடையுங்களே. அப்படி சொல்லக்கூடாது தம்பி. சனி பகவானோட கோபம் உனக்கு தெரியாதுப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த கல்லு சில மேல. இந்த காலத்துல இப்படி ஒரு நம்பிக்கையா? தெய்வ நிந்தனை, சூரிய புத்திரன் சனீஸ்வர நிந்தனை, தெய்வ நிந்தனை, சூரிய புத்திரன் சனீஸ்வர நிந்தனை, சூரிய புத்திரன் சனீஸ்வர நிந்தனை. பாட்டி, என் மாமி எவ்வளவு அழகா இருக்காங்க. வாம்மா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா. அம்மா, என்ன சப்பாக்கு? அப்பாக்கு மார்வழி வந்துருச்சு தம்பி. என்ன? சீக்கிரமா டாக்டர் கூட்டிட்டு வாங்க. அம்மா அம்மா அம்மா, மார்வழியா? ஐயோ சாந்தி, என்ன ஒரு மரும கைவா. என்ன விட்டு போயிட்டீங்க? என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே? அட ராமா, எந்த வேலையில இவ கால் எடுத்து வச்சாலும். எந்த வேலையில இவ கால் எடுத்து வச்சாலும். வேணாமா, அழாதீங்கம்மா, அழக்கூடாது. இந்தங்க தண்ணி இந்தங்கம்மா. என்ன அம்மானு கூப்பிடாத பாவி. வீட்டுல காலடி வச்சதுமே இருட்டாக்கிட்டியே, என் புருஷனை முழுங்கிட்டியே. நான் என்ன செய்வேன் அடி பாவி? என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டியே, மோசம் போயிட்டேன். ஆனா அம்மா, என்ன அம்மானு கூப்பிடாத. இனிமே என் கண் முன்னாடி வந்து நிக்காத சண்டாள பாவி. அமர், இந்த சண்டாளிய உடனே இங்கிருந்து போயிட சொல்லு. அழகு அம்மா.
கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. அமர், நீ உண்மையிலேயே என்னோட பிள்ளையா இருந்தா இந்த பாவிய தொட கூட செய்யாத. உங்க அப்பாவை விழுங்கிட்டாளே, உன்னையும் விழுங்கிடுவாப்பா, உன்னையும் விழுங்கிடுவா. வேணாம் வேணாம். அப்படி சொல்லாதீங்கம்மா. நீ சுமார, நான் தான் முதல்லயே கல்யாணமே வேண்டாங்க. அப்பா வற்புறுத்தினாரு. இவ சுத்த பட்டிக்காடு, அதிர்ஷ்ட கட்ட வேற, வேற எதையுமே கொண்டாடல. இவளை போய் என் கழுத்துல கட்டிட்டாரு. விடு, நடக்க வேண்டியது நடந்துடுச்சு. இனிமே நீங்க விரும்புறதுதான் இந்த வீட்டுல நடக்கும். எதுக்காக சிரமப்படுறீங்கம்மா? பேசாம போய் பூஜைய பண்ணுங்க. உங்களை பாத்துக்கத்தான் என் வீட்டை விட்டு நான் வந்தாச்சே. இனிமே நான் இங்கதான் தங்குறதா இருக்கேன். என் அம்மா பக்கத்திலேயே அம்மாவுக்கு சேவை பண்ண. இனிமே எனக்கு நீ தான் ஆதரவு. எங்க வாழ்க்கைக்கு ஆதரவு கொடுக்க போறது உங்க மகதாம்மா. போச்சு, இப்போ இங்கேயும் வந்துட்டீங்களா தொந்தரவு செய்ய? பங்காரு நீயுமா? சனிய நாட்டம் ஏன் என் குடும்பத்தை சுத்தர பாவி? நான் எப்படி உன்னை பிரிஞ்சு வாழுவே பாரு. சாரதா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு சாரதா. நான் படுபாவி, ரொம்ப அநியாயம் செஞ்சிட்டேன். இல்லை இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கிட்டீங்க, அதுவே நான் செஞ்ச பாக்கியம். கேளு சாரதா, எத்தனை அழகா நிலா காயுது. அழகான நிலா வெளிச்சத்துல உன்னோட இந்த ராஜகுமாரி போல அழகான உருவம். ஓ சாரதா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு மென்மையா இருக்க, எவ்வளவு வெகுளியா இருக்க. ஐ லவ் யூ சாரதா, ஐ லவ் யூ. சுவாமி சுவாமி சுவாமி. மகாராணி எந்திரி, மகாராணி. அட, எப்பவோ சூரியன் உதிச்சாச்சு, நீ படுத்துக்கிட்டு சொப்பனமா கண்டுட்டு இருக்க. ஏந்திரி, ஏ வீட்டு வேலையை செய்ய உன் அப்பா வருவானா? என் அப்பாவை எதுக்காக திட்டுறீங்கம்மா? ஏதாச்சும் இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க. ஏ, உங்க அப்பா என்ன இந்த ஊர் நவாபா? அட, அத்தனை ரோசா இருந்தா அந்த நவாப் கிட்டயே போய் தோல. எழுந்துருமா, எழுந்துரு. மகளே சாரதா. அப்பா. மகளே, மகளே சாரதா, மகளே சாரதா, மகளே. என்னம்மா இதெல்லாம்? சம்பந்திம்மா, பூ வாட்டா இருக்கிறையா மகக்கிட்ட நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கூட்டிட்டு போங்க அந்த அழுகிற பூ உங்க வீட்டுக்கு. இல்ல, அப்படி சொல்லாதீங்க. இப்ப இதுதான் இவ வீடு, நீங்க தான் இவளுக்கு அம்மா. அம்மா இல்லாத பொண்ண எப்படிங்க தனியா வச்சுக்கிறது? வச்சுக்க முடியலனா கிணத்துலயோ குளத்திலயோ தூக்கி போடுங்க. சம்பந்திப்பா, உங்களுக்கு பதிலா இத வேற யாராச்சும் பேசி இருந்தா அவங்க நாக்கு இழுத்திருப்ப. மாமா, இந்த வயசானவன் கையில இப்போ உன்னை காப்பாத்துற சக்தி இருக்கு. மாமா,
இல்லப்பா வேணாம். அனுப்பி வச்சப்பா எனக்கு என்ன புத்தி சொன்னீங்களோ அதை நீங்க மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கல. இப்ப இதான் என் வீடு, இந்த வீட்டோட சுக துக்கம் என் சுக துக்கம். என் விதி உங்களால மாத்த முடியாதுல்ல, என் தலையில எழுதி இருக்கிறத நான் ஏத்துக்குவேன். பொறுப்படுங்க. ஆனா மகளே, உன்ன இந்த நிலைமையில இல்லப்பா, கடவுளை நம்புங்க, தேவியை நம்புங்க, பொறுப்படுங்க. மாங்கல்யம் மேலானு ஜாக்கஜாரம்மா. எந்த ஜென்மத்து பாவமோ தெரியல, வீட்டை விடவும் மாட்டாளாம், சாகவும் மாட்டாளாம். இந்த துக்கரிக்காக நீங்க ஏன் அலட்டிக்கிறீங்க? போய் கடக்கட்டுமே ஒரு மூலையில. போற சாப்பாட்டுக்கு வேலைக்காரியாவது முழுசா கிடைப்பா. என்ன வசதியான பூஜாடி, உங்க அப்ப நான் இதை கொடுத்தா வரதட்சணை இல்ல. அட அமரையவா, கல்யாணம் காட்டிக்கிட்ட பொண்ண விட்டுட்டு இங்கயா? ஹாய், என் பொண்டாட்டி நீதாமா கண்ணு. நீதா நிஜமா? என்னைக்கும் இளசா, என்னைக்கும் புதுசா. விடுங்க, இப்படி பேசறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். பேச்சு மட்டும் இல்ல, இந்த பொண்ணோட நெக்லஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் உனக்காக. எனக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குதுங்க. ரொம்ப விலைங்களா? ஒன்ன விட விலை அதிகம் இல்ல. அமரய்யா, 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 மோசம் போயிட்டோம். என்னச்சு கணக்கு பிள்ள? நம்ம 50 லட்சம் ரூபாய் எண்ணெய் எந்த கப்பல்ல வந்துச்சோ அந்த கப்பல் முழுகி போயிடுச்சு அமரய்யா. என்ன? ஆமாங்க, என்ன செய்வ? அம்மா, நாம மோசம் போயிட்டோம்மா, மோசம் போயிட்டோம்மா. அம்பர், அந்த மகாபாவி கால் பட்டதுமே மோசம் போயிட்டோமே. இப்ப தலையில என்னெல்லாம் படணும்னு எழுதிருக்கோம். மகாபாவி, மகாபாவி, மகாபாவி. அமர், அந்த மகாபாவி கால் பட்டதுமே மோசம் போயிட்டோமே. இப்ப தலையில இன்னும் என்னெல்லாம் படணும்னு எழுதிருக்கோம். இப்ப தலையில இன்னும் என்னெல்லாம் படணும்னு எழுதிருக்கோம். இப்ப தலையில இன்னும் என்னெல்லாம் படணும்னு எழுதிருக்கோம். Thank you.
நான் செத்து போயிடணும். நான் மகாபாவி. பாவி நீயா இது என்ன செய்யற? என்ன சாக விடுங்க பூசாரி ஐயா, போக விடுங்க. என்ன இது என்ன சொல்ற மகளே? சக்தியோட வடிவமா இருந்துகிட்டு இவ்வளவு கோழையா? சக்தி இல்லனா மகாபாவி ஆயிட்டேன். என் பக்கத்து வீட்டுக்கு மகாபாவி. நான் சாகிறது தான் ரொம்ப நல்லது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா நான் பயந்த மாதிரிதான் நடந்திருக்கு. எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன் ராமேஸ்வருக்கு, அமருக்கு இப்போ கல்யாணம் பண்ணாதேன்னு, இன்னும் 2.5 வருஷம் சனி அவனை பாடா படுத்தும்னு. ஆனா மகனோட கல்யாண வெறியில அவர் நான் சொன்னதை கேட்கல. இதெல்லாம் அதோட விளைவுதான். அவரு ஒன்னதில்ல, உன் புருஷன 7.5 நாட்டு சனி பிடிச்சிருக்கு. இந்த தசையில பண நஷ்டம் ஆகும், மன நஷ்டம் ஆகும். தவிர எப்படி சொல்ல, என்னத்த சொல்ல, அவன் பிழைக்கிறதே கஷ்டம். என்ன செய்ய, உன் நிலைய பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. அந்த சனியோட உக்கிரத்தை குறைக்க நமக்கு இப்போ ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க, நான் எது வேணாலும் செய்யறேன். சொல்லுங்க சொல்லுங்க பூசாரியா. அப்ப என் கூட வா. இங்கே மகளே, அன்னை மகாலட்சுமி மகிமை. இந்த இது அன்னை மகாலட்சுமியோட மகிமையின் கதை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாதா லட்சுமிக்கு விரதம் இருமா, அதோட ஸ்ரத்தையா இதுல இருக்கிற விதிகளை அனுசரிச்சு அது மாதிரி செய். அபசங்கனம் பண்ற கிரகங்களோட கஷ்டங்களும் விலகும், உன் சங்கடங்களும் தூர விலகும். இன்னும் ஒரு விஷயத்த விசேஷமா கவனிக்கணும். என்னைக்கு சனிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருதோ அன்னைக்கு உன் புருஷனை வீட்டுக்கு வெளியே போக விடாத. நான் நீங்க சொன்ன ஒவ்வொன்னையும் நினைவு வச்சுப்பேன். இன்னும் கேளு, உனக்கும் செவ்வாய் தோஷம். மேல பாரு, மலை மேல சங்கட விமோச்சனை அனுமார் கோயில் இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் விக்கிரகத்துக்கு என்ன அபிஷேகம் பண்ணு, சனியோட கஷ்டமும் குறையும், உன்னோட செவ்வாய் தோஷமும் விலகும். நான் செய்வேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, வாழ்க்கை பிரச்சனைக்கு விட மரணம் இல்ல. போமா, மாதா மகாலட்சுமி மங்களம் உண்டாக்கட்டும். வரேன் பூசாரியா. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியின் விரதம் செய்கிறாளோ, சிவப்பும் மஞ்சளும் உள்ள வஸ்திரங்களை அணிகிறாளோ, சூரியன் அஸ்தமித்த பின் மகாலட்சுமி அன்னையின் முன்னால் நல்லெண்ணெயில் விளக்கேற்றி சிவந்த நிற புஷ்பங்களை அர்ப்பணம் செய்து பாயசம் லட்டு இவைகளை நைவேத்தியம் செய்து லக்ஷ்மி அன்னையின் பூஜை செய்த பின் விரதத்தை முடிக்கிறாளோ, அந்த இல்லத்தில் ஒருபோதும் எந்த துஷ்ட கிரகத்தின் நிழல் கூட விழாது. எல்லா கஷ்டங்களும் தூர விலகும். இது போன்று 21 முறை செய்தால் தன்னை குழந்தைகள் போன்ற சௌபாகியத்தின் சுகம் பெறலாம். அவ்வீட்டில் குங்கும சரணங்கள் கொண்ட வைபவ லட்சுமி வாசம் செய்கிறாள். திருமுகம் பார்த்து திருவரு கேட்டேனே.
தாயே மகாலட்சுமி வாயுங்கள் மனை வாழவே வா தாயே மகாலட்சுமி நடக்குதா லக்ஷ்மிக்கு? ஓஹோஹோ, இப்ப இந்த புது நாடகம் தொடங்கி இருக்குது. அம்மா கேட்டீங்களா, உங்களோட மருமக லக்ஷ்மியோட விரதம் தொடங்கி இருக்கா? இனிமே உங்க வீடு தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் ரொம்பி வழிய போகுது. வீடு ரொம்பிடுமா? என்ன குப்பை சத்தியமாவா? அட, வீட்டுல என்ன மீதி இருக்கோ அது அவளோட அந்த கொள்ளை கண்ணில இருந்து தப்பிச்சாலே போதுமே. தீபாவளி பார்த்தாயா தேவி? நாலா பக்கம் உன்னை வணங்குகின்றார்கள். ஓமா வாங்க. துக்கிரித்தனமா தொலைச்சிடுவே லட்சுமி விக்கிரத்துல கைய வச்சினா மெஞ்சி இருக்கிற லட்சுமியோ வீட்டை விட்டு போயிடுவா. ஆனா அம்மா, நான் சங்கல்பம் பண்ணிருக்கேன், லட்சுமிய பூஜை பண்ணாம பெண்ணே. எழுந்திர, இன்றைய தினம் கண்ணீர் விடக்கூடாது, அபசகுனமாகும். தானமோ தட்சிணையோ கொடு. உன் வீடு தேடி யோகினி வந்துள்ளாள். பாவி, நான் உங்களுக்கு என்ன தர முடியும்? துர்பாகியத்தை தவிர எங்கிட்ட என்ன இருக்குமா? அப்படி கூறாதே பெண்ணே. தன் பாகியத்தை நிந்திப்பது பகவானையே நிந்திப்பதாகும். எதையாவது கொடு, ஆனால் ஸ்ரத்தையுடன். ஒரு ரூபா இருக்கு, லக்ஷ்மி தேவியோட பூஜைக்காக வச்சிருந்தேன், இதை நீங்க எடுத்துக்கங்க. தன்வதி பவ, சந்தானவதி பவ, அகண்ட சௌபாகியவதி பவ. லட்சுமி மாதா, நீங்களே ஸ்வயமா வந்தீங்களா? எம்மேல கருணை காட்ட நீங்களே வந்தீங்களா? என்ன ஆசீர்வதிக்க? அப்படிதான்
நாராயண 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 நமோ நமஹ மகாலட்சுமி நமோ நமஹ. வா நாரதா, என்ன செய்தி கொண்டு வந்தாய்? செய்தியை நான் உம்மிடம் கேட்க வந்துள்ளேன் தேவி. நீங்கள் பூலோகத்தை யாத்திரை செய்து வந்துள்ளீர்கள். யாராவது ஏழைக்கு உபகாரம் செய்தீரா, அல்லது சும்மா தான் உலாவி விட்டு வந்தீரா? தீபாவளியின் போது சும்மாவாவது திரும்புவோமா நாரதமுனி? எனது பரம பக்தை சாரதாவிற்கு நான் மூன்று வரங்கள் அளித்து வந்துள்ளேன். தனம், சந்தானம் மற்றும் சௌபாகியம் என்னும் வரங்கள். நாராயண நாராயண, இது அனர்த்தம் ஒன்றோ தேவி? அனர்த்தமா? அது ஏன் நாரதா? பிரபு, சாரதாவின் பதிக்கு சனியின் கஷ்டம் தாக்கும் தசை நடக்கிறது. இந்த தசை பிடித்தால் எல்லையற்ற தரித்திரம் விளையும். தவிர விரைவிலேயே அவரது பதிக்கு மரண யோகமும் உள்ளது. பிறகு சந்தானம் எவ்வாறு தோன்றும் பிரபு? இது மாபெரும் பிரச்சனை என்றோ நாரதா? எதுவானாலும் சரி, நான் வரங்களை அழித்து விட்டேன். என் வாக்கு ஒருபோதும் பலிக்காமல் இருக்கலாகாது. நீங்கள் சனீஸ்வரனுக்கு புரிய வையுங்கள், அல்லது ஆணையிடுங்கள். தேவி, இந்த குணாதிசயங்களை நான் படைத்துள்ளேன். இப்பொழுது நான் சனியின் குணத்தை எவ்வாறு மாற்ற முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆம், நீங்கள் இந்த பிரச்சனைக்கான விடை கண்டுபிடிக்கும் வரை நான் கோபா கிரகத்தில் தான் வாசம் செய்வேன். நாராயண 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 நாராயண. ஓம் சூர்யாய நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. நாராயண நாராயண. சனி பகவானே வணக்கம். நாரதமுனி, திடீரென வருகை தந்தது ஏனோ முனிவரே? பகவான் விஷ்ணுவின் ஆஜ்ஞையுடன் வந்துள்ளேன். அவர் முழு பிரம்மாண்டத்தையே கலக்கிவிட்டார். உடனடியாக கூப்பிட்டுள்ளார் சனியிலிருந்து. உடனடியாகவா? காரணத்தை அறியலாமா முனிவரே? இப்பொழுது காரணத்தை எப்படி சொல்வது பகவானே? சிறியோன் நான் பெரிதாக பேசுவதா? தேவி மகாலட்சுமி திருலோகத்தின் சுவாமி பகவான் விஷ்ணுவின் பத்தினி என்றோ? அவர் பிரசன்னமடைந்து சாரதாவிற்கு மூன்று வரங்கள் தந்துவிட்டார். சாரதா? அதான் அந்த சாரதா, அவளது கணவன் மீது உங்கள் கோப திருஷ்டி உள்ளதே. அந்த மகாதேவிக்கு தெரியாதா என்ன, சாரதாவின் பத்தி என்னை அவமானம் செய்தான் என்பது? அவனை அடியோடு நாசம் செய்ய நான் சபதம் செய்துள்ளேன் என்பது? தெரியாமல் என்ன? ஆனால் தனக்கெதிரே அவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்? ஒரு துச்ச தேவதை என்றுதானே, சாதாரணமானவர் என்று. மகாலட்சுமிக்கு இவ்வளவு ஆணவமா? பகவான் விஷ்ணு என்ன எனக்கு ஆணையிடுவார்? நீங்கள் கவலை ஏன் படுகிறீர்கள் சனி தேவா? நிச்சிந்தையாக விஷ்ணு லோகத்திற்கு புறப்படுங்கள். என் நாரத வித்தையின் ரகசியம் பயன் தரும். சற்று கேளுங்கள். ஓ, புரிந்தது முனிவரே, புரிந்தது. அற்புதம் உங்கள் நாரதக்கலை. எங்கே மகுடம்? நல்லது நல்லது பிரபு, நல்லது. பாரும் முனிவரே, இனி பார்த்து கொண்டே செல்லுங்கள் சனியின் வேலையை, திருவிளையாடலை. நாராயண நாராயண. சூரிய புத்திரன் சனியின் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். கட்டளையை நிறைவேற்ற வந்துள்ளேன். ஹே சனி தேவா, எல்லா தேவதைகளின் வேண்டுகோளின்படி நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். ஆணையிடுங்கள் பிரஜாபதி. தேவி மகாலட்சுமி மிகவும் பிரசன்னமடைந்து தனது பக்தை சாரதாவிற்கு மூன்று வரம் தந்திருக்கிறாள். இப்போது நீங்கள் மகாதேவியின் வாக்கை காப்பாற்ற சாரதாவின் பதியை உங்களது கோபத்திலிருந்து முக்தி செய்தாக வேண்டும் சூரிய புத்திரா. தேவதைகளும் இதையே விரும்புகின்றனர் மாவல்லி. தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். ஆனால் என் சிறிய வேண்டுகோள், அதையும் தாங்கள் ஏற்க வேண்டும். கூறு. தேவி மகாலட்சுமியுடன் ஒருமுறை சாரதாவின் விருந்தினராக போக விரும்புகிறேன்.
அந்த சாரதா மகாலட்சுமியை போன்றே எனக்கும் மரியாதை செய்தால் நான் மகிழ்வுடன் அவளது பதிக்கு எனது கோபத்திலிருந்து முக்தி அளிப்பேன். இதில் என்ன கஷ்டம்? இப்போதே செல்வோம். வாருங்கள். வாருங்கள். நாராயண நாராயண. ஓம் மகாலட்சுமி நமஹ. ஓம் மகாலட்சுமி நமஹ. சாரதா, ஆம் சாரதா, நானே தான். பாரமா, மகாலட்சுமி மாதா. இல்லை சாரதா, இங்கல்லவோ உள்ளேன். ஆச்சரியப்படாதே பெண்ணே, கேள். எங்கள் இருவருள் ஒருவர் மகாலட்சுமி, ஒருவர் சனி தேவர். சொல், யார் லட்சுமி, யார் சனி தேவர்? ஆஹா, சொல், இங்கே பார். நான் தான் உனது இஷ்ட தேவதை. இல்லை, அவசரப்படாதே பெண்ணே, லட்சுமி நான் தான். ரெண்டு பேரையுமே வணங்குறேன். நீங்க கிட்ட வந்து ஆசீர்வதிங்க. நீங்க மாதா மகாலட்சுமி, நீங்க மகாபலி சனி தேவர். இப்போது சொல், எங்கள் இருவரிலே அதிகம் சிறந்தவர் யார்? ரெண்டு பேருமே மகாதேவதைகள். தயவு செஞ்சு நீங்க கதவு வர போங்க. இப்ப தயவு செஞ்சு திரும்பி வாங்க. மகாலட்சுமி மாதா, நீங்க வரும்போது சிறப்பா தெரியறீங்க. ஹே சனி தேவரே, நீங்க போகும்போது மிக சிறப்பா தெரியறீங்க. நல்லது, நீ உண்மையில் என்னை மகிழ்வடைய செய்து விட்டாய். எவ்வளவு சமமான ஒரு மரியாதை! எள்ளளவு கூட வித்தியாசம் இல்லை. குழந்தாய், உன் பதியை நான் என் கோபத்தில் இருந்து முக்தி அடைய செய்து விட்டேன். ஹே மாதா, நாராயண நாராயண. மங்களமாக அமருங்கள் பெரியவரே, அமருங்கள். இன்று வெகு பிரசன்னமாக இருக்கிறீர்களே தேவா. சாரதா நிஜமாகவே என் மனதிற்கு மகிழ்ச்சி தந்தாள். என்ன ஒரு சமமான அன்பு மரியாதை! பிரமிக்க செய்து விட்டாள் என்னை. அப்படி என்ன வரவேற்பு அளித்தால் சாரதா தேவி கோபிஷ்டரான சனிதேவனையே மயக்கும்படி, கொஞ்சம் விளங்கும்படி சொல்லுங்கள் தேவா. தேவரிஷி, அவள் சொன்னாள், மகாலட்சுமி வீட்டினுள் வரும்போது சிறந்து விளங்குகிறாள், நான் போகும்போது சிறந்து விளங்குவதாக. சமமான மரியாதை தெரிந்ததா? உண்மையில் மிகவும் புத்திசாலி சாரதா. சந்தேகமின்றி புத்திசாலி தான் அவள். உங்களை போன்ற ஒரு புத்திசாலியையே மூர்க்கனாக பண்ணிவிட்டாள். மூர்க்கனா? புரியும்படி கூறுங்கள். புரியும்படி தான் கூறினாள் அவள்.
லக்ஷ்மி அன்னை வீட்டினுள் வரும்போது சிறந்து விளங்குகிறாள். நீங்கள் வெளியேறும் போது சிறந்து விளங்குவதாக. உங்களுக்கு புரியாவிடில் அந்த பெண்ணின் மீது என்ன தோஷம்? அவள் நேராக சொல்வாளா, நீங்கள் என் வீட்டை விட்டு போங்கள், மீண்டும் வீட்டில் காலை வைக்காதீர்கள் என்று. என்ன அவ்வாறா கூறினாள்? என்னிடமா? சூரியபுத்திரன் சனிதேவனிடம் அவ்வாறா கூறினாள்? ஆனால் உங்கள் வாக்கு நாக்கிலிருந்து வந்துவிட்டதே. அவளுக்கு சாப விமோசனம் அளிப்பதாக வாக்கு கொடுத்து விட்டீரே. வாக்கு என்ன, நாக்கு என்ன நாரத முனிவரே? அவள் என்னிடமே சதி செய்து விட்டாள். இப்போது சனியின் பலம் என்னவென்று நான் அவளுக்கு உணர வைப்பேன். பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் கூட என்னை தடுக்க முடியாது. நான் அவளை அடியோடு அழித்தே தீருவேன். இது எனது சபதமாகும். நாராயண நாராயண. நாளை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி குலுக்கல் சீட்டு வாங்கிவிடும். உன் நாட்கள் மாறிவிடும். வாங்க ஐயா, வாங்கம்மா, லாட்ரி வாங்குங்க, கோடீஸ்வரம் ஆயிடுங்க, லட்சாதிபதி ஆயிடுங்க. மகாராஷ்டிரா லாட்ரி, ராஜஸ்தான் லாட்ரி, கர்நாடகா லாட்ரி, ரெண்டே ரூபாதான். அம்மா, ரெண்டே ரூபாதான். லாட்ரி வாங்குங்க, லட்சாதிபதி ஆயிடுங்க. கேளுங்கய்யா, எனக்கு மகாலட்சுமி லாட்ரி டிக்கெட் தான் வேணும். மகாலட்சுமி லாட்ரியோட டிக்கெட் பாருங்க, அதுல ஒரே ஒரு டிக்கெட் தான் மிச்சம் இருக்குது. நீங்க வேற ஏதாச்சும் டிக்கெட் வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல, எனக்கு இந்த டிக்கெட் தான் வேணும். இந்தாங்க அம்மா, இந்தாங்க. நாராயண நாராயண. சங்கீதம் ஆனந்தமாக கேட்கிறீரா சனிதேவா? நீங்களும் இசையின் ஆனந்தத்தை அனுபவியுங்கள். ஒரு ஆனந்தமான சமாச்சாரம் உள்ளது. கூறுங்கள். இப்பொழுது சாரதாவிற்கு 1,000,000 பரிசு கிடைத்தால் அன்னை மகாலட்சுமியின் முதல் வரம் பூர்த்தி. தனபதி பவ. அவ்வாறு ஒரு நாளும் நடக்கப்பட மாட்டேன். நாராயண நாராயண. மீனு, மீனு, நமக்கு லாட்டரி விழுந்திருக்கு. மீனு, என்ன மாமி, லாட்டரியா? 10,00,000 லாட்டரி. கேட்டீங்களா, லட்சுமி கனவுல சொன்னது பளிச்சிடுச்சு. இந்தாங்க, இதுவும் என் நம்பர். லாட்டரி டிக்கெட் எங்க? டிக்கெட் இதோ கொண்டாரே. அட, எங்க போச்சு நம்ம டிக்கெட்? இங்க தானே வச்சேன். இங்க தானே வச்சீங்க. எங்க போச்சுன்னு தெரியல. அண்ணியோட மூளை கோணாராயிடுச்சு. பகல்ல கூட கனவு காணறா. இங்கேயும் காணும். அப்பா, யார் எடுத்திருப்பாங்க? இவ லட்சுமி மாதிரி இவ லாட்டரி டிக்கெட்டும் அந்தர்தியானம் ஆயிடுச்சு. சொப்னம் வருதா? லாட்டரி பத்தி சொப்னம். ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 10,00,000 லாட்டரி. 10,00,000. நாராயண நாராயண. ஓம் நமோ நாராயண. வந்தனம் வந்தனம். ஓம் நமோ. என்ன ஒரு காலம் வந்து விட்டது மகாதேவி! கோரமான கலியுகம். இப்பொழுது தேவர்களே மனம் மாறுகிறார்கள். ஓஹோ, கோரமான கலி. எதை பற்றி பேசுகிறீர்கள் முனிவரே? இப்பொழுது என்ன சொல்வது தேவி? தேவர்கள் சொல்வார்கள் நாரதன் கலகக்காரன் என்று.
சரிதான், விடுங்கள். இல்லை இல்லை, இப்போது நீங்கள் மறைக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஆணையை எவ்வாறு நிராகரிப்பது மகாதேவி? பாருங்களேன், நீங்கள் பிரசன்னமாகி சாரதாவிற்கு பரிசு சீட்டு ஒன்று கொடுத்தீர்கள். ஆனால் பாவம், அவள் விதிப்படி தனத்தின் சுகம் என்பது வேண்டுமே. அதாவது இப்பொழுது எப்படி சொல்வேன், சனிதேவன் அந்த சீட்டை விழுங்கிவிட்டார் தேவி. என்ன, சனிதேவர் சீட்டை விழுங்கினாரா? என்ன சொல்கிறீர் முனிவரே? சனிதேவர் சாரதாவின் பதியை முக்தி செய்வதாக என்னிடம் வாக்களித்தாரே. அதனால் தான் கூறுகிறேன் மகாதேவி, தேவலோகத்தின் மீதும் கலியுகத்தின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதென்று. இப்பொழுது பாருங்களேன், பகவான் விஷ்ணு நாராயணன் மூலம் கொடுக்கப்பட்ட திவ்ய மகுடமான நீல வானத்தில் எந்த சனிதேவனின் அனைத்து தேஜஸும் பலமும் உள்ளதோ, இன்று அந்த பலத்தின் தைரியத்தில் அவர் உங்களையே பகைக்கிறார். நாராயணனிடமிருந்து பெற்ற பலம், அதை நாராயணியிடம் பிரயோகம். நாராயணன் நாராயணன். என்னீதா, என்னிடம் கபடமா? பிராணநாதா, கேட்டீர்களா? இனி எனக்கும் சனிக்கும் யுத்தம்தான். இந்த தர்ம யுத்தத்தில் நீங்கள் குறுக்கிட மாட்டீர்கள் என்று எனக்கு வாக்கு தாருங்கள். அகங்காரி சனிதேவருக்கு நான் கடுமையான தண்டனை அளித்தே தீருவேன். நாராயணன் நாராயணன். வெள்ளிக்கிழமை சத்தையுடன் மகாலட்சுமி மாதாவின் 21 விரதங்கள் காத்து 7 சுமங்கலிகளுக்கு போஜனம் அளித்து மருதாணி, குங்குமம், வளையல்கள், பண்ணப்பட்டு வஸ்திரங்கள் வழங்கி விதிமுறைப்படி இவ்விரதத்தை முடிப்போமானால் துக்கம் தரித்திரம் தூர விலகும். எல்லா சங்கட கிரகங்கள் தரும் கஷ்டங்கள் முடிவடையும். அத்துடன் வீட்டில் சுகம் சம்பத்தி. இதோ பாருங்க லட்சுமி மாதா கருணை, தங்க மோகராக்கள். தங்க மோகரா எங்க? இங்க இருக்கா, இங்க பாருங்க, இங்க. இதுதானா மோகரா? தங்க மோகராவா? நாளைக்கு அமர் கிட்ட சொல்லி பண்ண பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேன். இல்லமா தங்கம், இது தங்க போகிறாவா? இந்தா அம்மா, இந்தா தங்க போகிறாவா? இது 5, இது 3. நாராயண நாராயண. ஆஹா, புகழ்கிறேன் உங்கள் சக்தியையும் புத்தியையும். தேவி மகாலட்சுமிக்கு தோல்வி மேல் தோல்வி. நாராயண நாராயண, நீங்கள் எல்லா தேவர்களையும் தோற்கடித்து விட்டீர்கள் மகாபலி. நீங்களும் புரிந்து கொண்டீர் அல்லவா எனது சக்தியின் புத்தியின் ஆற்றலை? தூக்கம் வருது. இந்நன்னாளில் கண்ணில் நீர் மல்க நீ வீட்டில் இருப்பதேன்? சுமங்கலிகள் ஆடிப்பாடச் சென்றுள்ளனர், நீ செல்லவில்லையா? இந்த நிலைமையில எப்படி போவேமா? ஏன், என்ன ஆயிற்று உன் நிலைமைக்கு? நல்லபடியாகத்தானே உள்ளாய்? ம
மாமி நீங்க ஜொலிக்கிறீங்களே, இவ்வளவு நகைகளா? ராத்திரியல் நாள் இன்னைக்கு திருவிழா நாள். போதும், முகத்தை கண்டதும் பேசுறீங்க பாபு. நாள் கிழமையில கூட கைய வீசிட்டு வரீங்க. கேளுங்க, வெறும் கையே மனைவிக்கு கூட பிடிக்காதுங்க. அப்படியா? அப்ப நான் உன்ன கண்டிப்பா என் மனைவி ஆக்கியே காட்டுவேன் ராணி. எவ்வளவு நல்லா இருக்கு வளை. நல்லா இருக்கா? உன் கல்யாணத்துக்கு பண்ணிடுவோம். அட, இவ்வளவு தங்க நகைகளா? எங்கிருந்து வந்துச்சு இவ்வளவு தங்க நகைகள்? என்ன நான் கேக்குறேன், ஏது இந்த நகைகள்? எங்க இருந்து வந்துச்சோ தெரியல, சேர்த்து வச்சிருப்பா இல்லனா. மாமினோ அடி வாண்ணா. அப்படியா? எங்கிட்டயே திருட்டா? ரொம்ப வெறி ஆயிடுச்சு அவனுக்கு நகை போட்டுக்க. கழட்டு நகைகளை சாகசக்காரி, கழட்டு நகைகளை கூட எங்கிட்ட. சீக்கிரம் சீக்கிரம். அப்படியா? நீ நேரா கேட்ட தரமாட்ட இல்ல, பெரிய சத்திய சாவித்திரி நினைப்பீங்களை. சதி சாவித்ரி, கொஞ்சம் நீங்களே பாத்துக்கங்க, தங்கமா தங்கம். அப்படியே அசல். ஓயே பித்தலாட்டமா, அயோக்கியா, என்ன மனைவி ஆக்கிக்கு வந்தியா? எடுத்துக்க உன்னோட தங்க நகைகளை, எடுத்துட்டு போய் உங்க அம்மாவுக்கு ஆசையா போட்டு விட்டப்பா. ஜாகிரத, பொஞ்சாதி இல்லனா சும்மா இருக்க, கைய உடைச்சு கழுத்துல மாட்டிப்பிடுவேன். புரிஞ்சுக்கிட்டியா? போயா இங்க இருந்து? இங்க இருந்து போயிடு.
மரியாதையா போயா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிப்படுவேன். போயிடியா இங்கிருந்து. பெருசா வந்துட்டா புருசா ஆகுறதுக்கு அயோக்கியம். சாரதா, யாரு கொடுத்தா உனக்கு இந்த நகைகளை? நான் கேக்குற எந்த ஆளு கொடுத்தா இந்த நகைய சொல்லு. ஏன் பேச மாட்டேங்கிற? லட்சுமி மாதா தந்தா. ஆஹா, லட்சுமி மாதா தந்தாங்களா? இந்த நடத்த கெட்டவளுக்கு லட்சுமி நகை தராளா? எங்கிட்ட கதையா விடுற? இன்னைக்கு தீத்திடுவேன் உன்னையும் உன்னோட கதையையும். பெரிய பக்தியா நீ லட்சுமிக்கு? லட்சுமி உனக்கு லாட்டரி டிக்கெட் தரா, தங்க மோகரா தரா, வைர நகைங்க தரா? எங்க கண்ணுக்கு தெரியறது இல்ல. சொல்லு, எங்க உன்னோட லட்சுமி? எங்க ஒளிஞ்சிருக்க உன்னோட லட்சுமி சொல்லு. உள்ளாட்டி உன்னை உயிரோட புதைச்சிருவேன். நான் நெஞ்சத்தை சொல்றேன், லட்சுமி மாதா, லட்சுமி தான். ஏ மாத்திரியா உன்ன? நான் இங்கே இருக்கிறேன் துஷ்டனே. கேள், என்ன வேண்டும் உனக்கு? என்ன அறிய விரும்புகிறாய்? உனக்கு சத்தியம் அறிய வேண்டும் என்றால் என்னை கேள். அசுபம் இவளால் அல்ல, உன்னால் தான். உன்னை சனியின் கடுமையான தசை பிடித்துள்ளது. உனது துர்பாகியத்தை உனது தர்ம பத்தினி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இவள் இல்லாதிருந்தால் இன்று நீ சர்வ நாசம் அடைந்திருப்பாய். மன்னிச்சிடுங்க. என்னிச்சிடுங்க மாதா. என்னை மாதா என்று அழைக்காதே. பசு போன்ற எனது பக்தியை துன்புறுத்தினாய். உனது இல்லத்தின் லட்சுமியை அவமரியாதை செய்தாய், கிரகலட்சுமியை அவமரியாதை செய்தாய். ஆனால் மகாலட்சுமியிடம் வர வேண்டும் என்றா கேட்கிறாய்? அடே பாபி, எவன் இல்லத்து லட்சுமியை துன்புறுத்துகிறானோ அவனை மகாலட்சுமி தண்டித்தே தீருவாள். சனி உன்னை நாசம் பிறகு செய்யட்டும், இன்று நான் உன்னை சர்வநாசம் செய்வேன். வேண்டாம் மாதா, சாந்தமாயிடுங்க மாதா. கருணை காட்டுங்க, என் புருஷன் மேல கருணை காட்டுங்க. இன்னைக்கு உங்க கருணைனால மாங்கல்யம் கிடைச்சிருக்கு. உங்க ஆசீர்வாதத்துல எல்லா சுகங்களும் கிடைச்சிடும். இவரை மன்னிச்சிடுங்க மாதா. குழந்தைங்க தப்பு செய்யலாம், ஆனா மாதா என்னைக்கு கோபப்பட மாட்டா. இந்த பாவியை மன்னிச்சிடுங்க மாதா. இன்னி வர மோசமா இருந்த, ஆனா இன்னைக்கு உங்க கிருப்பையினால என் கண்ணு திறந்துடுச்சு. எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு வழிகாட்டுங்க மாதா. நன்றி. இந்த லட்சுமியின் மகிமையினால் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். போ, தவறான வழியை விடு. ஏதேனும் ஒரு நல்ல வேலையை ஆரம்பம் செய். என்னோட வேலையெல்லாமே நாசமாயிடுச்சே மாதா. ஒரு 20 காணி நிலம்தான் இருக்கு, அதுவும் வறண்டது. நாளைக்கு இந்த வீடு ஏலத்துக்கு போக போகுது. என்ன செய்வது? இதெல்லாம் நான் செஞ்ச தப்போட பலன்தான், என்னோட பாபத்தோட பலன்தான். நிராசை அடையாது. இந்த இது சித்தி அளிக்கும் ஸ்ரீயந்திரம். நாளை வெள்ளிக்கிழமை உனது வறண்ட பூமி மீது இதை ஸ்ரத்தையுடன் அமர்த்தி தோண்டும் வேலையை ஆரம்பம் செய். மங்களம் உண்டாகட்டும். ஜெய் மகாலட்சுமி மாதா. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம். இங்க தானே எல்லாம்? இந்த பாருங்க அமர் சார், இந்த இடத்துல தோன்றதுனால ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இந்த நிலம் எல்லாமே எனக்கு பயன் இல்லாதான் தோணுது. நிறுத்து. கிரானைட் நம்ப முடியலையே. அமர் சார் வாழ்த்துக்கள். ஆமா சார், வாழ்த்துக்கள். நீங்க கோடீஸ்வரர் ஆயிட்டீங்க.
என்ன? உங்க நிலத்துல வெள்ள கிரானைட்டோட சுரங்கமே இருக்கு, அதாவது தங்க சுரங்கம். நீங்க நிஜம் தான சொல்றீங்க? ஆமா சார். சாரதா, இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த நல்ல சமாச்சாரத்தை அம்மாவுக்கு சொல்லுவோம். அம்மா, 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 ஆச்சரியமான விஷயம்மா, பிரமாதமான விஷயம். தேவி மாதா கிருபையால நம்ம ராவோட ராவா திடீர்னு கோடீஸ்வரங்கள் ஆயிட்டோம். நிஜமா? இதெல்லாம் இதெல்லாம் உன் மருமகளோட தவத்தோட பலன்தாம்மா. இதுவரை நாம குருட்டுத்தனமா இவளை பழிச்சோம். ஆனாம்மா, இவ பக்தியினால பிரசன்னமாகி சுயமாவே மகாலட்சுமி எங்களை ஆசீர்வதிச்சாமா. ஆமாம்மா, நேரா பிரத்யட்சமாகி இப்ப நீ இவளை ஆசீர்வதிக்கணும்மா. மா சாரதா, அழாத சாரதா, அழாத. இனிமே நீ அழவே கூடாது. எனக்கு வாக்கு கொடு, என்னோட இந்த கண்கள்ல இனிமே கண்ணீரே வராதுன்னு. என்ன நம்பு சாரதா, இன்னைக்கு எப்படி என் மனசு மாறிச்சோ அதே மாதிரி அம்மாவோட மனசும் நிச்சயமா மாறும். இன்னைக்கு பல நாளுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஆனந்தம் வந்திருக்கு, நாம ஒண்ணு சேர நேரம் வந்திருக்கு. இன்னைக்கு நான் உன்னோட முகத்துல சிரிப்பு மட்டுமே பார்க்க விரும்புறேன், குஷியை பார்க்க விரும்புறேன். உன்னை உன்னை என்னோட மனப்பொண்ணா பார்க்க விரும்புறேன். ஐயன நாராயண, வணக்கம் சனி பகவானே, வணக்கம். மகாலட்சுமியின் பிரதாபத்தை கண்டு வந்துள்ளேன் பிரபு. வெறும் கையில் இருந்து கோடீஸ்வரன், நாராயண நாராயண. கோடீஸ்வரன், இரண்டே நாள் கோடீஸ்வரன். நாளை மறுநாள் அமாவாசை, அமாவாசையோடு சனிக்கிழமை அவனது வாழ்க்கையின் அமாவாசை. ஜூஹி குசும் செமேரி எண்ணெய் டிங் டிங். என்னாச்சு மீனு, எண்ணெய் விடுறதுக்கு எவ்வளவு நேரமா?
சாரதா நல்லா இருக்க சாரதா சாரதா மீனு மீனு எங்க மாமி நீ இவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தோ உனக்கு நம்பவே முடியலையே. விழுந்த போது எனக்கு தோணுச்சு ஏதோ யாரும் என் கையில கயிறு போட்டாப்ல. என்ன கயிறா? எங்க கயிறு? எங்க இருக்கு? அட இங்கதானே இருந்துச்சு. பட்டு போல மிருதுவா தடியான கயிறு, யாரதோ யாரதோ வால் மாதிரி. அற்புதம் நடந்திருக்கு சாரதா, அற்புதம். இன்னைக்கு ஆஞ்சநேயரே சங்கடம் தீர்க்கிற ஹனுமாரை காப்பாத்திருக்காரு உன்ன. ஆ சாரதா, ஆ வா, நாம அவரை பிரார்த்திப்போம். ஜெய் ஆஞ்சநேயா. என்ன விஷயம் மாப்பிள, எதை பத்தியோ கவலையா இருக்காப்ல தோணுது? வயிறு கேஸால வலிக்குது அத்த. ஹோம் அரைச்சு தரவா இல்ல மாத்திரை தரவா? இல்ல அத்த, இந்த கேஸுக்கு மாத்திரை வேற. என்ன சொல்லு, இன்னைக்கு அவுத்து விட்டுருவா கதையே, எடுத்து விட்டுருவா கேஸ வெளியே. என்ன கதை மாப்பிள? உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க சமையல் என்னோட ரகசியம் என்னங்கறத கேளுங்க. கேளுங்க. என்ன ரகசியம்? இப்படி கண்ணை காட்டாத ராணி, அந்த தங்க ஒட்டியானத்து ரகசியம் என்னன்னு சொல்லு சொல்லு. என்ன பேசுறீங்க? பேசுறது உனக்கு புரியாம இல்ல, உன் கர்மத்தோட பலனை அனுபவிச்ச இல்ல, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அட விஷயம் என்ன மாப்பிள, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. விஷயம் இதுதான் ஆத்த, உங்களோட இந்த பொண்ணு பொண்ணு இல்ல, சாட்சாத் மந்த்ரா மாதாவோட இன்னொரு ரூபம், எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர். இவ தன்னோட சுயநலத்துக்காக ரெண்டு பேருக்கு மத்தியில சுவர் எழுப்பிட்டா, தங்கனக ஆசையில தண்ணியை மறந்து தம்பி விட்டியும் பால் பண்ணிட்டான். இது மட்டும் இல்ல ஆத்த, இது மட்டும் இல்ல, உங்க மக தங்கச்சியோட கர்ப்பத்தை அழிக்க பார்த்தா, பாத்ரூம்ல சமையல் எண்ணெயை கொட்டி வச்சு. இப்ப பார்த்தேல்ல, அடுத்தவங்களுக்கு குழி பறிக்கிறவங்க தானும் பகவான் பண்ணியிருக்கிற குழியில விழுறதுல இருந்து தப்ப முடியாத மந்த்ரா தேவி. அப்போ எல்லா குடும்பமே நீதான் செஞ்சியா? என் பொண்ணா இருந்துட்டு எனக்கு நீ துரோகம் பண்ணினியா? ஏண்டி தேவி மாதிரியான என் மருமகளை படுத்தினியா? என்னோட என்னோட வம்சத்தை நாசம் பண்ண பாத்தியா? சீச்சி, நீ பிறக்கிறதுக்கு முந்தையே ஏண்டி என் கதவுல அழிஞ்சு போகல? போயிடு, உடனே போயிடு, இந்த வீட்டை விட்டு தொலைச்சு போ. உன் கண்ணாவி முகத்தை இனிமே காட்டாத, போயிடு இங்கிருந்து. நான் தப்ப பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன அம்மான்னு கூப்பிடாத, நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்க, நீ செத்துட்டேன்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க அம்மா. என் தலைவிதியில என்ன இருந்துச்சோ அது நடந்துடுச்சு. இப்ப மாதாவோட தயவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் எல்லாம் சரியாயிடுச்சு. அக்கா தன் தவற ஒப்புக்கிட்டா, அவங்களை நீங்க மன்னிச்சிடுங்கம்மா. அட தங்கச்சி, நீங்க என்ன செய்யறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என் வீட்டை சரி பண்ண பாக்குறேன். இப்ப இந்த முதல்ல கண்ணீர் எல்லாம் வடிக்காத, புரியுதா? ரொம்ப கொட்டம் அடிச்சாச்சு, செஞ்சது போதும். இப்ப நேரம் நம்ம வீட்டுக்கு வா, அடுப்ப மூட்டு, ரொட்டியையும் பண்ணு, நீ சாப்பிடு, எனக்கும் போடு. போது, வாய மூடுறி, சோம்பேறித்தனமா பண்ற. இப்ப நேரம் வரியா இல்ல பிடிச்சு எழுந்துட்டு போகவா, வா வாடி. குடிங்கம்மா,
புள்ள ரொம்ப செகப்பா இருப்பான், மழுமழுன்னு வெண்ணெய் மாதிரி. ஆனா வெண்ணெயில நீவும் முழு முழு கைய போடலையே. அமர், வாழ்த்துக்கள். உங்களுக்கு மகன் பிறந்திருக்கா? உங்களுக்கும் எங்க வாழ்த்துக்கள் டாக்டர் அம்மா. இந்த நாளை பார்க்கதானே நான் தவிச்சிட்டு இருந்தேன். எப்படி இருக்கா என் பேரா? எங்க இருக்காவா? சாரதா எப்படி இருக்கா? எல்லாரும் ஓகே. வாங்க என்னோட வாங்க. ரொம்ப ஜோரா இருக்கான் பைய பாருங்க. பேரா சாரதா, ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க பாருங்க. லட்டு மாதிரி இருக்கா, சின்ன கஷ்ணம் மாதிரி இல்ல. இவனை பாரு சாரதா, அப்படியே அப்பா மாதிரி இருக்கா. தேவி மாதா இவனை கண் விழாம காப்பாத்துட்டோம். நாராயண நாராயண. அமருங்கள் முனிவரே, இங்கு வந்த காரணம்? அதிசயம் நடந்து விட்டது சூரியபுத்திரரே. அதிசயமா? என்ன அதிசயம்? மாதா மகாலட்சுமியின் மூன்றாவது வரமும் நிறைவேறிவிட்டது. அமருக்கு புத்திரனும் பிறந்து விட்டான் சனிதேவரே. இதை கொண்டாட வெகு அமர்க்களமாக மகாலட்சுமிக்கு பூஜை ஏற்பாடு செய்துள்ளால் அமரின் அன்னை. பூஜையா? ஆம், மகாலட்சுமிக்கு பூஜை. நான் இந்த பூஜையை அடியோடு அழித்து விடுவேன் முனிவரே. நாராயண நாராயண. சாரதா. என்னமா? பாரு, கோயில்ல இருந்து தேவியோட பிரசாதம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளையோட தொட்டல்ல போட்டுடு. எப்பவும் அவன் தேவியோட அருள்லயே வளரட்டும். அமர், சமையல்காரர் வந்தாச்சா? ஆமா. அவர்கிட்ட சொல்லு முதல்ல பிரசாதத்தை பண்ணணும்னு. சரிம்மா. அட மாமா. வணக்கம்மா. நல்லா இரு. மாமா, இது என்ன? அக்கா வரலையா? வந்திருக்கா, அங்க நிக்கிறா, தயங்குறா. அக்கா. சாரதா வாங்க வாங்களே, எல்லாரும் உங்களுக்காக காத்திருக்காங்க. வாங்க. அக்கா, மீனு வரலையா? வந்துட்டு இருக்காப்பா. இந்து வா, பாப்பா பாக்கலாம். சரி, இப்போ சரி. வாழ்த்துக்கள் பெரியம்மா. உனக்கும் வாழ்த்துக்கள் நேர்மலா. தீர்க சுமங்கலியா இரு மருமகளே. பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பிரமாதமா பண்ணிருக்கீங்களே. பின்ன எல்லாம் மாதாவோட அருள் தான். என்ன சத்தம் இது? அடராமா, இந்த சத்தம் குழந்தை ரூம்ல இருந்து வந்துச்சு. என்ன கண்ணா? கண்ணா கண்ணா. எவ்வளவு போக? கண்ணா 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 கண்ணா. என்னம்மா கண்ணா? அங்க பாரு. எங்கள் வா
பார்த்து உன்மனம் பூத்து எழுந்தரு தாயம்மா தாயே மகாலட்சுமி வாயுங்கள் மனை வாழவே வா தாயே மகாலட்சுமி வாயந்தன் மனம் வாழவே வா நாராயண 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 சனிதேவருக்கு வணக்கம் இன்று என்ன சோர்வாக தெரிகிறீர்கள் சனிதேவா சுகம்தானே உங்களிடம் ஏன் மறைக்க வேண்டும் எனது எல்லா முயற்சிகளும் மகாலட்சுமியின் முன்னே பயனற்று விட்டன நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வியை தழுவியதில்லை ஆனால் இந்த லட்சுமியிடம் சாந்தி தேவா சாந்தி நீங்கள் ஒரு பழமொழி கேட்டிருப்பீர்களே நூறு பலவானுக்கு ஒரு குணவான் இப்பொழுது அந்த தருணமும் வந்துவிட்டது சூரியபுத்திரரே இந்த வெகு முக்கியமான நேரத்தை காலையில் வீணடிக்காதீர்கள் ஏதேனும் செய்து காட்டுங்கள் நாராயண நாராயண இன்னுமா புரியவில்லை உங்கள் கூர்மையான புத்திக்கு என்ன ஆகிவிட்டது புத்திராஜா நீங்கள் மறந்து விட்டீரா வருடத்திற்கு ஒரு முறை பகவான் விஷ்ணு பார்க்கடலில் நித்திரையில் ஆழ்ந்திடுவாரே அந்நாளில் சுயமாக மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் திருப்பாத சேவையில் இருப்பாள் மகாதேவி அன்று பகவான் விஷ்ணுவின் திருச்சரணங்களை விட்டு எங்கும் போவதில்லை அந்த நாள் நாளைய தினம் மகாபலி அற்புதம் நாரத முனி அற்புதம் உங்களது நாரதக்கலையை மெச்சுகிறேன் வாக்களிக்கிறேன் நான் தேவலோக அரசராகும் போது எனது முதல் மந்திரி நீங்கள் தான் என் பாக்கியம் மகாபலி என் பாக்கியம் இப்போது காணுங்கள் எனது பலத்தையும் வீரத்தையும் அமரின் முழு வம்சத்தையே அழித்து விடுகிறேன் துவம்சம் செய்து விடுகிறேன் அவன் வம்சத்தையே அழிக்கிறேன் வாழ்வாய் ஜெகத் ஜனனி மாதா மகாலட்சுமி அருள் புரிவாள் சாமி பூசரியே எங்க பார்க்கவே இல்லையே இதோ வந்துட்டே இருப்பாரு நாளைக்கு சாயந்தரம் வீட்டுல லக்ஷ்மி மாதாவோட விரதத்தை முடிக்கிறோம் பூஜாரி ஐயா கிட்ட சொல்லுங்க பூஜை அவர் தான் செய்யணும்னு நிச்சயம் சொல்றேம்மா சாரதா நாளைக்கு பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சுட்டே இல்ல ஆயிடுச்சுமா அப்புறம் ஏழு சுமங்களுக்கு வச்சு கொடுத்த வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கிட்டே என்ன ஆயிடுச்சுங்க பாருங்க கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்களேன் முடியாது சாரதா வண்டியோட பிரேக் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது என்ன அமர் என்ன ஆகும்பா அம்மா அம்மா ஒண்ணுமே புரியல அடக்கடவே மாதா காப்பாத்து மாதா எங்களை காப்பாத்து மாதா மாதா தாயே காப்பாத்து காப்பாத்து மாதா அம்மா காப்பாத்து மாதா காப்பாத்து நீ சங்கடஹரணி மகாலட்சுமி மாதா காப்பாத்து காப்பாத்து ஹே கணதேவா கணபதி நான் உன்னை வேண்டுகிறேன் கணதேவா ஹே விக்ன விநாயகா ஹே சித்தி விநாயகா எமது பக்தர்களின் உயிருக்கு ஆபத்து காப்பாத்து நானோ தர்ம சங்கடத்தில் உள்ளேன் இப்போது நீதான் என் வாக்கை காப்பாற்றி உதவ வேண்டும் அப்படியே தாயே காப்பாத்து மாதா விநாயகனே வெப்பினையை பேரறிக்க Oh,
கொட்டிடுச்சு. கொட்டின உங்க பேக். ஓ தேங்க்யூ. நான் கிளம்புறேன், நீ உன்னை நல்லா கவனிச்சுக்க. ஓகே பாய். சரிங்க. இப்போ என்னாச்சு? பூனை குறுக்க ஓடிடுச்சு. சோ அபசகுனம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வெளிய போவேணா ஏன்னு தெரியல. ஏ மனசு படபடான்னு அடிக்குது. பைத்தியம். தேவி மகாலட்சுமி மாதா நிழல்ல நாம இருக்கோம், அப்புறம் என்ன கவலை? தேவி மாதா மேல நம்பிக்கை வை, நம்மள ஒண்ணும் பாதிக்காது. ஓகே பாய். என்று சனிக்கிழமை அமாவாசையும் கூடுகிறதோ அன்று உன் கணவனை வெளியே போக விடாதே. கம்மு. என்ன இன்னைக்கு திதி? என்ன இன்னைக்கு அமாவாசை சின்னமா? என்ன அமாவாசையா? சனிக்கிழமையும் அமாவாசையும் அனர்த்தம் ஆயிடுச்சு கம்மு. தாயே காப்பாத்து மாதா.
எழுந்திரு சாரதா, எழுந்திரு. நீங்களா? பாரு, இன்னைக்கு தேவி மாதா நம்மளை காப்பாத்தீங்க. உன்னால தான் இன்னைக்கு நான் உயிர் பழைச்சு வந்திருக்கேன். ஹா சாரதா, பாரு நான் முன்னால நிக்கிறேன். கல்யாணமாகி 5 வருஷமாயும் உன் அண்ணியோட மடி வறண்டு தானே இருக்குது. இனியும் அது வறண்டே இருக்கும். எல்லா டாக்டரும் அவளை மலடின்னு சொல்லிட்டாங்க. வீதிப்படி தானே நடக்கும். சோறு இருக்கிற இடத்துல திங்கறதுக்கு ஆளை காணோம். என்ன பாருங்க, எந்த வேளையில பிறந்தனோ. 2வது புள்ள வயித்துல இருக்கு. இந்த இடுப்பு தங்க ஒட்டியானத்துக்கு ஏங்கி கிட்டு இருக்கு. ஒட்டியானம் என்ன? அட, தலையிலிருந்து கால் வர ஒரு தங்க தலை அழிச்சிடுவேன். அந்த சாரதாவோட அப்பா நடுவுல தலையிடாம இருந்திருந்தா இன்னைக்கு என்னோட மக ஓ தம்பி மவனுக்கு சோறு ஊட்டிருப்பா. ஒண்ணு சொல்லவா? இப்பவும் ஒண்ணு கேட்டிடல. என் பொண்ண ஓ தம்பிக்கு கட்டி வச்சிருந்த. அட, அதிக படிப்பு கிடுப்பு இல்லனாலும் எவ்வளவோ பேரை விட நல்லாதான் இருக்கா. ஓ தம்பியோட வாழ்க்கையும் நல்லா ஆயிடும். ஓ பட போட்டியும் ரொம்ப வழியும். அம்மா, அம்மா, ஆஸ்பத்திரியில எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? டாக்டர் அம்மா பிள்ளைன்னு சொன்னாங்க. அப்படியா? கண் விழாம இருக்கணும். இது சந்தோஷமான சமாச்சாரம். அதிர்ஷ்டக்காரங்களுக்கு தான் பிள்ளை கிடைக்கும். அம்மா சொல்லு கண்ணு. எனக்கு புளிப்பா சாப்பிடணும். அடியின் கண்ணே, தித்திப்பு சாப்பிடு, புளிப்பு சாப்பிடு. உனக்கு என்னென்ன வேணுமோ அதை சாப்பிடு. ஏய் கம்மு, இங்க கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் கொண்டு வா. மாங்காய் ஊறுகாய். அம்மா, தம்பி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டான். ஆனா அத சாப்பிட யார் இருக்கா? வம்சம் விருத்தி ஆகல, வியாபாரத்தை பெருக்கி என்னாகும்? என்ன செய்யறதுமா? எத்தனை டாக்டர் கிட்ட காட்டிட்டேன், எல்லாரும் இவளை மலடிட்டாங்களே. அப்படின்னா என் தம்பி குழந்தை இல்லாம இருக்கிறதா? ஆட, சாரதா அம்மா ஆக முடியாட்டி என்னவா? வேற ஒருத்தி வரலாம் இல்ல. எங்க தாத்தா கூட தான் 3 கல்யாணம் கட்டிக்கிட்டாரு குழந்தைக்காக. இப்ப சும்மாவான்னு ஏன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற சாரதா? உண்மையில தம்பியோட நன்மையை விரும்பினா வழியை விட்டு விலகிக்கையே. எது வர நீ விரும்பலையோ அது வர தம்பி கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். இந்த லட்சக்கணக்கான சொத்து வாரிசு இல்லாம மண்ணோட மண்ணாயிடும். எங்க அம்மா பேரனுக்காக தவிச்சு தவிச்சு செத்தே போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சாரதா, நீதான் காரணம். அடக்கடவுளே, அந்த நாள் வரதுக்கு முந்தி என்னை இங்க இருந்து கூப்பிட்டுக்க, என்னை கூப்பிட்டுக்க. அழாதீங்க மாமி, அழாதீங்க. இது பாருங்க, இது அவங்களோட மக. இதோ
போறீங்க சார்? ஆபீஸ். எனக்கு அங்க தான் போகணும். லிஃப்ட் தரீங்களா? ப்ளீஸ் கம். ஹேய். ஓஹோ. சரியா உட்காரு. இவ்வளவு சீரியஸா ஏன் இருக்கீங்க நீங்க? அப்படியே சரத்குமார் மாதிரி? எங்க போறோம்? எங்க நீங்க விரும்புறீங்களோ? அருமையான சாலைகள்ல, பசுமையான புல்வெளியில, அதாவது எப்படி தமிழ் சினிமால ஹீரோ கூட்டிட்டு போறோம் ஹீரோயின். என்ன பேத்துற? இப்போ ஏன் இப்படி முறைக்கிறீங்க? அப்படியே பிரகாஷ்ராஜ் மாதிரி? என்ன ஆளு, ஒரு நிமிஷம் சரத்குமார், ஒரு நிமிஷம் பிரகாஷ்ராஜ். நீ ஒரு சினிமா பைத்தியம் போல இருக்கு. பாருங்க இது எப்படி இருக்கு, அப்படியே ஸ்ரீதேவி. இல்ல இல்ல, பாத்தா ஸ்க்ரூனூஸ் தேவியா இருக்க. இறங்க, கீழ இறங்க, இறங்க சீக்கிரம். ஓ இந்தா, உன்னோட ஃபிலிம் கோர்ஸ் புக்கை வாங்கிட்டு போ. பாய் ஸ்ரீதேவி. அம்மா, அவர் லிஃப்ட் தர கூட மறந்துட்டாரு. போனா போகுது மகளே, மனசு தளர விடாத. கல்யாண வாலியில இருந்து தப்பிச்சு எங்க போவா? கேளுங்க, நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? ஒண்ணு என்ன, நூறு சொல்லுறானே. இல்ல, ஒன்னே ஒண்ணுதான். என்னம்மா இப்ப சொல்ல என்னன்னு? முதல்ல என் தலைய தொட்டு சத்தியம் செய்யுங்க. அப்படிப்பட்டதா? இல்ல, தமாஷ் இல்ல, சத்தியம் செய்யுங்க. விஷயம் கொஞ்சம் சீரியஸ் போல இருக்கு. சரி விடு, உன் மேல சத்தியம். நீங்க ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கணும். என்ன என்ன சொல்ற நீ? வேண்டா கல்யாணம், வம்ச விருத்திக்காக நீங்க ரெண்டா விவாகம் செஞ்சுக்கணும். சாரதா, என்ன பார்த்து சொல்லு, என்ன பார்த்து? அதான் சொன்னேனே, இவ்ளோ வியாபாரம், இவ்ளோ சொத்து, இவ்ளோ பணக்காசு, எதுக்காக? இது யாருக்காக? எப்ப இதுக்கெல்லாம் ஒரு வாரிசு இல்லையோ? பைத்தியமே. ஆனா என்ன, எல்லாம் மாத்தோட விருப்பம். இல்ல, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. நீங்க இப்ப உங்க வாக்கு மறுத்தா என் மரணத்தை பாப்பீங்க. இதுதான் என் சங்கல்பம். இல்ல இல்ல சாரதா, அப்படி சொல்லாத. நீதான் என்னோட வாழ்க்கை, நீதான் என்னோட உயிர். அப்ப காப்பாத்துங்க உங்க உயிரை. உங்க குழந்தை என்னோடதும் தானே, உங்களுக்கு என் சந்தோஷம் தானே முக்கியம். சாரதா, சாரதா, ஓ சாரதா, சாரதா. வாழ்த்துக்களுங்க, வாழ்த்துக்கள். வா வா மகளே, இந்து காரியம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கேளுங்க சம்பந்திமா, முகூர்த்தம் கூட அடுத்த மாசம் பஞ்சம் எண்ணிக்கு. தங்க ஒடியானோ தயாரா இருக்கா இருக்குல்ல? ஆஹா, நிச்சயமா. இந்த ரொம்ப சந்தோஷம் சம்பந்திமா. ஒடியானத்து கூட பாக்கி நகைகளையும் இன்னைக்கே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். கிட்ட சுத்து கல்யாணத்துல.
கணக்கான பிரிண்ட் ஆகி வந்துடுச்சுல்ல? வந்துடுச்சுங்க, இதோ கொண்டு வரேன். சீக்கிரம் ஆகட்டும் கணக்கு பிள்ளை, என் தம்பி கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தானே இருக்குது. அதோட மணப்பொண்ணோட கல்யாண புடவை தயாராயிடுச்சுல்ல? மெடிக்கல் சயின்ஸ் உலகத்துல அதிசயமான சம்பவம், மிராக்கிள், ஆச்சரியம். பாரு, உன் மனைவி அம்மா ஆக போறா. என்ன என்ன சொன்னீங்க? அதான் இப்ப சொன்னேனே, அம்மா போறா. அது எப்படி ஆக முடியும் டாக்டர்? நீங்க சரியா டெஸ்ட் பண்ணீங்கல்ல? ஆமாம்மா, மூணு டாக்டருங்க நாலு நாலு வாட்டி டெஸ்ட் பண்ணாங்க, கேட்டதும் இல்ல கண்டதும் இல்ல, ரொம்பவே அற்புதம். ஆனா டெஸ்ட் செஞ்ச டாக்டர்கள் சாரதாவ மலடினில சொன்னாங்க, அவளுக்கு புள்ள பறக்கவே முடியாது. நிச்சயம் ஏதோ கோளாறு இருக்கு பாருங்க நீங்க. ஏம்மா சொல்றேன் இல்ல, நான் நாலஞ்சு வாட்டி டெஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு. அட, நீங்க போய் விருந்துக்கு தயார் பண்ணுங்கம்மா. எல்லாம் மாத்தாவோட கிருப்பா. மாத்தாவோட கிருப்பையா? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, இது மெடிக்கல் சயின்ஸ் விஷயம் இல்ல. இறைவன் லீலை வெகு அற்புதமே, பணிவோர் குறையை தீர்த்தருள்வாரே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அத்த. இப்ப உங்க மனசுல நினைச்சது பூர்த்தி ஆயிடுச்சு. ஆமா மாப்பிள்ள, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடவுள் இந்த கலவிக்கு இறங்கி இருக்காரு. இப்ப பேரன் பிறந்துட்டா சும்மா தடபடலா கொண்டாடிடுவேன். பாத்தீங்களா, பலன் தந்துச்சுல தங்கச்சியோட விரதத்து மகிமை. இப்ப யார் புண்ணியத்து மகிமையில நடந்திருக்குன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்னப்பனே, இந்த பாட்டியையும் பொண்ணையும் ஒரே மண்ணில பிடிச்சு வச்சு விட்டாங்க. இவ பேர கௌசல்யானு எவ வச்சானோ, இவ பேரு கைகை நில்ல இருக்கணும்.
தங்க ஒண்டியோட வேண்டி இருந்துச்சு இந்த ராணி அம்மாவுக்கு. உங்க அப்பா சீர் செஞ்சு போட்டதா? கழுட்டுடி ஒட்டியானத்தை கழுட்டு இந்த மாலையும் எடுடி. அட நகை போட்டுக்க ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா இன்னொரு கல்யாணத்தை கட்டிக்க. கழுட்டு கழுட்டுனா தங்க ஒட்டியானமா? இச்சக்காரி சாரதா பாரு, நம்ம மக அப்படியே என்ன மாதிரி இருப்பான். ஏ என்ன பிள்ளையே இல்ல? நான் சொல்றேன், பொண்ணுதான் பிறப்பா. இல்ல மகன் தான் பிறப்பான், அப்படியே அப்பா மாதிரி. பொண்ணுதான் பிறப்பா, அப்படியே அம்மா மாதிரி. சரி, பெட் கட்டுறியா? சரி, எவ்வளோ வந்து? மகனா இருந்தா நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு, பொண்ணா இருந்தா நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன். சரியா? சரி. என்ன சொன்னீங்க? நாராயண நாராயண, வணக்கம் சனி தேவா, வணக்கம். இன்று என்ன செய்தி கொண்டு வந்தீர் முனிவரே? இன்றைய செய்தி உங்களுக்கு ரசிக்காது பிரபு. மாதா மகாலட்சுமியின் மகிமை வெல்ல முடியாததாகும். சாரதா தனவதி மற்றும் சௌபாகியவதி ஆகி இப்பொழுது சந்தானவதியாக போடியாது. இதுதானே ஆச்சரியம்? தேவர்களின் தேவர் சனி தேவனுக்கு இப்படி ஒரு படு தோல்வியா? நாராயண நாராயண, இம்முறை சூரிய புத்திரன் சனி வெற்றி அடைந்தே தீருவான். பழம் சாப்பிடுங்கள் தேவா. வணக்கம் சம்பந்திம்மா.